ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். தமிழரசன் ஜி தமிழ் நியூஸ்ல இருந்து ரிப்போர்ட்டர் பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த மாதிரி உங்க மகளுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து அடிபட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வாய்ஸ் உங்களுக்கு வெளியாயிருக்கு. அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? என்ன நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க சார். சார், என்னோட பொண்ணு வந்து 6 வயசு குழந்தை சார், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அம்புத்தூர் வந்துட்டு ஜி கே ஷெட்டி விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு. சரிங்க சார். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் கொரோனா சமயத்தில் தான் அவளை ஸ்கூலில் சேர்த்தோம். அதனால் அப்போல்லாம் ஸ்கூல் இல்லை. ஓகே. இந்த வருஷம்தான் வந்து நேரடியாக போக ஆரம்பிச்சது. அப்போ போக ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் நிறைய வாட்டி, நானும் சரி நிறைய பேரண்ட்ஸும் சரி, 2வது மாடியில் 4 வயசு 5 வயசுக்கெலாம் வச்சுருக்கீங்களே, எப்படி அவங்க படிக்கிட்டு ஏறி போவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியே இது பண்ணிட்டாங்க சார். கீழே மாற்றுங்கன்னு எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி 6-7 மாதமாக எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்கிட்ட சொல்லியிருக்கோம், பண்ணுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னே சொல்லி ஓட்டிட்டாங்க சார். எல்லா குழந்தைங்களுமே, என் குழந்தை மட்டும் இல்லை சார், எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக்கும் மேலே கொண்டு போகிறதுன்றது ஒரு டெய்லி 2 மாடி ஏறணுன்றது ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இருந்தது சார். எல்லாம் 4 வயசு 5 வயசு பிஞ்சு குழந்தைங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லியுமே பண்ணுவோம் பண்ணுவோம், மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தோடனே பண்ணுவோம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பே எங்கள் யாருக்கும் இல்லை. பசங்க கை கால் வலிக்குதுன்னு சொன்னதுக்காக தான் நாங்க போய் முறையிட்டுட்டே இருந்தோம், கீழே மாத்துங்க கீழே மாத்துங்க அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் ஒரு மீட்டிங்காவது வைங்க, நாங்க வந்து பேசுறோம் அப்படின்றதுக்கும், அதுக்கும் எந்த ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் இந்த லாஸ்ட் 2 வருஷத்துல எந்த ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கும் இப்ப வரைக்கும் இல்லைங்க சார் ஸ்கூல்ல. இப்படி இருந்துட்டே இருந்தது சார். இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு சார், சரிங்க சார், காலையில 9 மணிக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தது சார் குழந்தைய. ஒரு 40 நிமிஷத்துல எனக்கு ஒரு போன் வருது சார். நீங்க விட்டு 40 நிமிஷத்துல உங்களுக்கு போன் வருது? 9 மணிக்கு விட்டதுக்கு ஒரு 9:40, 9:45 போன் இந்த மாதிரி பண்றாங்க சார். ஒன்னும் பயப்படுறதுக்கே இல்ல. செகண்ட் ஃப்ளோர்ல இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ், கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு டாய்லெட்டு, யூரின் வருதுன்னு சொன்னா அவங்க பொண்ணு, அர்ஜென்டா போனா படிக்கிட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி போன். உங்களுக்கு யார் சார் கால் பண்ணது? ஸ்கூல் சைட்ல இருந்து யார் கால் பண்ணது? பிரைமரி இன்சார்ஜ்னு ஒரு மேடம் இருப்பாங்க சார். ஓகே. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்க சார். அவங்க நேம் தெரியுமா சார் உங்களுக்கு? பேரு தெரியல எனக்கு. சரிங்க சார். ஸ்கூல்ல இருந்து பேசுறோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே. அப்போ ஒன்னும் பயப்பட வேணாம் சார், லைட்டா தான் இருக்கு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரிதான் சார் சொன்னாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2-3 நிமிஷத்துல திருப்பி நான் கூப்பிட்ட உடனே, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம்னு சொன்னாங்க சார். இன்ஃபர்மேஷனே எனக்கு கொடுக்கல. அப்ப நான் எந்த ஹாஸ்பிட்டல் சார் கூப்பிட்டு போயிருக்காங்க? ராக்கி தியேட்டர்னு ஒன்னு இருக்கு சார் அம்பத்தூர்ல, அது பக்கத்துல மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, கூப்பிட்டு போயிருக்கிறதா நான் கேட்கும் போது சொன்னாங்க சார். அப்புறம் அங்க போய் பார்த்தா தொடை எலும்பு 2 உடைஞ்சிருந்ததுங்க சார். வலது கால் ரைட் சைடுல தொடை எலும்பு 2 உடைஞ்சிருந்தது. அது வந்து அந்த பிராக்சர் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு 10 அடி 20 அடியில இருந்து விழுந்தாதான் அந்த பிராக்சர் அந்த மாதிரி உடையும்ட்டு எல்லா 4-5 டாக்டர் கிட்ட கேக்கும் போது அதுதான் சொல்றாங்க. நடந்து போய் இப்படி விழுந்தாலாம் உடையறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற. ஈவன் நானு அங்கிருந்து இமீடியட்டா நான் கூட்டிட்டு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னோடனே நேரடியா அரும்பாக்கத்துல இருக்கிற பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியா கூட்டு போயிட்டாங்க சார். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன, அவங்க சேர்த்திருந்தது மகாலட்சுமி நர்சிங் ஹோம்ன்ற 24 hours ஒரு எமர்ஜென்சி கிளினிக் மாதிரி இருக்கும். ஆப்ரேஷன் தியேட்டர் வேணும் நல்லதுன்னு நான் பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டல் அங்க போய் போன இடத்துல டாக்டர் என்ன கேக்குறாங்கன்னா, போட்டு அப்படியே யூனிஃபார்மோட தான் சார் கூட்டிட்டு போனோம். யூனிஃபார்ம்ல அயன் பண்ணி போட்டு போனது அப்படியே இருக்கு சார், ஒரு கசங்கள் எங்கேயுமே இல்ல, யூனிஃபார்ம் எங்கேயுமே கிழியில, கை கால் முட்டி எதுலயுமே சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் கூட எதுவுமே இல்லைங்க சார். எங்கேயுமே ஒரு அடி இல்ல, ரத்த கட்டோ எதுவுமே இல்ல சார், வேற எங்கேயுமே. தொடை எலும்பு மட்டும் உடைஞ்சிருக்கு, எப்படி இது நடந்ததுன்னு டாக்டர் கேட்டாங்க சார். அப்போ எங்களுக்கு அதுக்கு பதிலே சொல்ல தெரியல. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உடனடியே போயாச்சு, இல்ல சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், ஒரு வழியே இல்ல, ரொம்ப மோசமா உடைஞ்சிருக்கு தொடை எலும்பு, இது மாவு கட்டெல்லாம் போடவே முடியாது, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சரின்ட்டு இமீடியட்டா அன்னைக்கே உடனே சர்ஜரி பண்ணி
நைட்டு தான் சார் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். எப்படியும் நைட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில என்னோட செந்தில்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட சொல்லி ஸ்கூல்ல போய் இது என்ன நடந்ததுன்னு கரெக்டா கேட்டுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எந்த சைட்ல இருந்து விழுந்தா, எப்படி விழுந்தா, மண்டையில ஏதாவது அடிபட்டிருக்கா, வயிற்றுல ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாக்கணுங்க. அது எந்த பொசிஷன்ல எப்படி குழந்தை விழுந்துச்சுன்னு தெரிஞ்சா நம்ம அதுக்கு ஏத மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னதுக்கு நான் போய் கேட்க சொன்னேங்க சார். உடனே பிரின்சிபல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கரஸ்பாண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தரோம். பிரின்சிபல் பேர் சார்? எனக்கு தெரியலைங்க சார். சரிங்க பிரின்சிபல் சார். அவங்க வந்துட்டு தரோம் அப்படின்னு சொல்லி அவர் செந்தில்னு நான் போனவர்கிட்ட உங்க பேரும் நம்பரும் கொடுங்க, நான் போன் பண்றேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க போங்க, நான் போன் பண்றேன் ஒரு 1 hourல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஒரு 1 hour ஆயிடுச்சு, 2 hours ஆச்சு, எந்த போனும் வரலன்னு ஒன்னு இவங்க திருப்பி போன் பண்ணி கேட்க சொல்லும் போது, இப்பதான் சார் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணோம், எலி எல்லாம் ஒயர் கடிச்சு போட்டிருக்கு, எந்த ரெக்கார்டிங்குமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க சார். சிசிடிவி வந்து எலி கடிச்சிருக்குங்களாமா ஸ்கூல் சைடுல சொல்லி சொல்றாங்க உங்ககிட்ட? பிரின்சிபல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அப்போ முதல்லயே அது தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அது எப்படி சார் ஒண்ணு ஒரு 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 மணி நேரம் முன்னாடி போய் கேட்கும் போது கரஸ்பாண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம போன் பண்ணும்போது இந்த மாதிரி எலி கடிச்சிருக்கு, ஒர்க் ஆகலன்னு சொல்றது வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நான் திருப்பி திருப்பி நான் எல்லா டீச்சர்ஸையும் காண்டாக்ட் பண்ணி அங்க இருக்கிற ஆயாமா ஸ்கூல்ல இருக்கிற யாருக்கிட்ட கேட்டாலும் இது என்ன நடந்ததுன்னே தெரியாதுன்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க சார். என்ன கேக்குறேன்னா, ஸ்கூல்ல ஒருத்தர் கூடயா சார் நேர்ல பாத்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. சரி நான் என்ன சரி என்னதான் இப்ப வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா சின்ன வயசு பசங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து அந்த இது அந்த ஆயம்மாவோ இல்லைன்னா இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ல யாரோ ஒருத்தவங்க இன்சார்ஜ் தான் அவங்களை பாத்ரூம் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல ப்ரொசீஜரே கிடையாதுன்னு இப்பதான் சார் எனக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாத்ரூம் வருதுன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டூடெண்ட கூட துணைக்கு அனுப்புவாங்க. 5 வயசு குழந்தைக்கு இன்னொரு 5 வயசு குழந்தையதான் கூட துணைக்கு அனுப்புவாங்க. நாங்க எப்படி ஆயா அனுப்ப முடியும்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆயா நாங்க வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க சார். இல்ல சார், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நம்ம வந்து அது சொல்ல முடியும். நீங்க கேட்டிருக்கலாம்ல இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எப்படிங்க ஒரு ஒரு செக்ஷன் பிரைமரிக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் யூரின் வரும்போது நாங்க ஒவ்வொரு ஆயா அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நான் கேட்டேன். கிரவுண்ட் ஃபுளோர்ல வச்சுட்டு பக்கத்துல ஒரு டாய்லெட் வச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, இதுவே ஸ்லிப் ஆகி விழலாம், பாத்ரூம் போனா உங்களுக்கு கிளீன் பண்ண தெரியாது, ட்ரெஸ் மாட்டிக்க தெரியாது. 5 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கு என்ன சார் தெரியும்? அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம கூட இன்னொரு பொண்ணை நான் அமிச்சேன் அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. குழந்தைய 5 வயசு குழந்தைக்கு 5 வயசு குழந்தைய வந்து பாதுகாப்பா அனுப்புறாங்க. இன்னொரு பொண்ணை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே கூட படிக்கிற இன்னொரு 5 வயசு துணை கமிச்சதா சொல்றாங்க சார். நீங்க எல்லாமே விட்டுருங்க. இப்ப நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு எப்படி விழுந்தான்னு தெரியணும். வயித்துல அடிபட்டிருக்கா, மண்டையில அடிபட்டிருக்கா, வாந்தி எடுத்துட்டே இருக்கா என் குழந்தை, வயித்த வலிக்குதுன்னு அழுகுறா 3 நாளா, திடீர்னு கண்ணெல்லாம் பிளர் ஆகுது, தலை சுத்துதுன்னு சொல்றா, இது எப்படி அடிபட்டுதுன்னு தெரிஞ்சாதான் அடுத்த மெடிக்கல். இப்ப சர்ஜரி தொடைக்கு பண்ணியாச்சு, 6 மாசம் படுத்து படிக்காதான் இருக்கணும், நடக்க முடியாது. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி இப்ப இந்த 8 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க சார் இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும். அந்த ஒரு ஜான் தான் சார், ஒரு ஜான் அளவு இருக்கக்கூடிய காலு தான் சார் அவளுக்கு, அந்த அதுல 8 ஸ்க்ரூ ஏத்திருக்காங்க சார் பிளேட் வச்சு. அந்த பொண்ணுக்கு இப்போ நடக்கிறவே முடியுமா முடியாதா? டாக்டர் சொல்றாங்க பிளேட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாலும் 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பொண்ணு நடக்க வைக்கிற வரைக்கும் என்ன பண்ண போறேனே ஒண்ணுமே தெரியலைங்க சார். இதுல ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு தையல் கீறல் பாத்தீங்கன்னா அது லைஃப் டைமுக்கு அது அப்படிதான் இருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. அந்த இடுப்புல இருந்து ஒரு பொன் குழந்தைக்கு நாங்க பார்த்து பார்த்து எதுவுமே இல்லாம பார்த்து வளர்த்து இவங்களை படிக்கிறதுக்கு தானே சார் நாங்க ஸ்கூலுக்கு அமைச்சோம், பலி கடவா இல்ல பலி கொடுக்கறதுக்காக சார் அமைச்சோம். எந்த நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க கரஸ்பாண்ட் எனக்கு ரெஸ்பான்சிபிளா போன் பண்ண வேணாம், பிரின்சிபல் பண்ண வேணாம். அந்த கிளாஸ்ல காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஒரே கிளாஸ் டீச்சர் தானே சார் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய பெரிய கிளாஸ்க்கு எல்லாம் வேற வேற சப்ஜெக்டுக்கு வேற வேற மிஸ் வருவாங்க சார். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் ஒரே மிஸ் தான் சார் இருப்பாங்க.
அந்த மிஸ் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜாவது அனுப்பலாமே சார், எப்படி இருக்கா குழந்தை, இல்லைன்னா ஒரு போன் கால், எதுவுமே இல்லையா சார். ஒரு யாருமே எப்படி இருக்கான்னு கூட ஒரு கர்த்திசிக்கு கூட இப்ப வரைக்கும் ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க சார். சார் நீங்க கேட்டீங்களா, கீழே விழுந்தா ஒண்ணு முட்டியில அடிபடும், தேய்ப்பு வரும், ஏன் எதுவுமே இல்லாம நீங்க எப்படி கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, எப்படி இது ஆச்சு அப்படின்னு நீங்க ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டீங்களா சார்? வந்து எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் கேட்டுட்டேன், எல்லா ஆயம் கிட்டயும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி கேட்டாச்சு, எல்லா எந்த பிரின்சிபல் யாருக்கிட்ட கேட்டாலும் அது எப்படி நடந்ததுன்னு தெரியல சரிங்க சார், இது சொல்லுங்க சார் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர்த்து, இதை விட கொடுமை என்னன்னா சார், ஒருத்தர் ஒரு ஒரு குழந்தை அடிபட்டுடுச்சு சார், தொடையில பிராக்சர் ஆகி வீங்கிடுச்சுங்க சார். நம்ம பிராக்சர் ஆனா ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒண்ணு ஏதாவது லைட்டா பண்ணணும் இல்லைங்களா, ஒரு அந்த உடஞ்ச எலும்ப கீழே ஏதாவது ஒரு மரக்கட்டையில சப்போர்ட் பண்ணி ஒரு துணியை வச்சு கட்டி பொறுமையா ஒரு ஒரு ரோட்ல ஒரு ஏதோ ஒரு ஆளுக்கு அடிபட்டா கூட ஒரு ஆட்டோல தானே சார் நம்ம கூட்டிட்டு போவோம், நிப்பாட்டி இல்ல ஒரு ஒரு போற ரோட்ல போற வண்டியில நிப்பாட்டி ஏத்தி அசைக்காம தானே சார் கொண்டு போவோம். இவங்க அப்படியே தூக்கி ஒரு டூ வீலர்ல நடுவில் உட்கார வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க சார். உடஞ்ச பிராக்சர் இன்னும் அதிகமாகி அது இன்னும் கால் தொங்கி, நான் போய் பார்க்கும்போது கால் தொங்கி கால்ல இருக்க விரல் எல்லாம் எதுவுமே அசைவு இல்லாம நரம்பெல்லாம் டேமேஜ் ஆகி கால்ல பல்ஸே இல்லைங்க சார். இன்னொரு குழந்தைக்கா சார் அதே மாதிரி? என்னோட குழந்தைக்கு தான் சார் சொல்றேன், உங்களோட குழந்தைக்கு. சரிங்க சார், அன்னைக்கு நான் போகும்போது அந்த மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகும்போது என் குழந்தைய பார்த்த கண்டிஷன் சார் இது, கால் விரல் அசைவு இல்லை, ஒண்ணுமே இல்ல, அது அப்படியே கீழே விழுந்த பிராக்சர் இவங்க அப்படியே தூக்கிட்டு போய் அதிகமாக்கி ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணும், பிராக்சர்னா எப்படி ஹேண்டில் பண்ணும்னு யாருக்குமே எந்த ஒரு இதுமே இல்லாம அப்படி பண்ணி வச்சு படுத்த படிக்க ஆகிக்கிட்டாங்களே சார் என் குழந்தைய. சார் இது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சார்? இது அப்ப அந்த நியர்பை இருக்கிற லிமிட் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க சார்? கொடுத்துட்டு நான் இப்போ கொடுத்துட்டேன், நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், சிஎஸ்ஆர்ஓ எனக்கு கொடுத்துருக்காங்க, ஏசி சாரை பார்த்து பேசினேன், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாருமே நாங்க கண்டிப்பா உங்களுக்கு. ஏசி சார் இன்ஸ்பெக்டர் பேர் தெரியுமா சார்? ஏசி சார் வந்து புருஷோத்தமன் சார் நான் மீட் பண்ணி பேசினேன், இன்ஸ்பெக்டர் சார் வந்து விஜயராகவன் இருக்காங்க, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் சார் வந்து வெங்கடேசன் சார் இருக்காங்க, எல்லாருமே எங்களுக்கு நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். அது அந்த ஸ்கூல் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல சார் வருது? எந்த ஏசி சாரோட அந்த எந்த லிமிட்ல சார் கொடுத்தீங்க காவல் நிலையம்? இது வந்து T10 சொல்லி திருமுல்லைவாயல் ரயில்வே அந்த திருமுல்லைவாயல் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல வருதுங்க சார். அங்க வந்து ஏசி சார் கிட்ட சொல்லிருக்கீங்க, அவங்க என்ன சார் சொல்றாங்க, ஏசி சாரும் இன்ஸ்பெக்டரும் என்ன சார் சொல்லிருக்காங்க? கண்டிப்பா நம்ம வந்து ஸ்கூல்ல போய் இது நாங்க என்கொயர் பண்ணி உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டிப்பா நாங்க வாங்கி தரோம்னு உறுதி பண்ணியிருக்காங்க சார். எனக்கு நாளைக்கு வந்து கண்டிப்பா நாங்க அது எடுத்து கொடுக்கறோம்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், உங்க தரப்புல இருந்து என்ன சார் சொல்றீங்க, ஸ்கூல் நிர்வாகம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இது முற்றிலும் வந்து ஒரு மாறுபட்ட கருத்தா இருக்குன்னு தான் நீங்க வந்து நினைக்கிறீங்க, இதுக்கு வந்து உங்களுடைய பார்வை எப்படி சார், என்ன சொல்ல விரும்புறீங்க? இது என்னோட குழந்தைக்கு மட்டும் இல்ல சார், எந்த ஒரு குழந்தைக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது சார். நைட்டு வந்து அவ துடிக்கிற துடி எல்லாம் பாத்தீங்கன்னா என்னால யூரின் போக முடியும், படுத்து படுக்கையில குழந்தைங்களுக்கு யூரின் போகவே வர மாட்டேங்குது, யூரின் பிளாடர் ஃபுல்லாகி ரொம்ப வலிக்குதுன்னு துடிக்கிறா, மோஷன் போக முடியல, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை நான் யூரின் போக வச்சாலுமே அந்த சைடுல போட்டிருக்க ஸ்டிச்சஸ்ல படும் போது திருப்பி அதை வந்து ரொம்ப மோசமாகுது சார், இன்ஃபெக்ஷன் வருது, மூணு நாளிலேயே வந்துட்டு முதுகெல்லாம் சின்ன சின்ன சூடுல கொப்பளமும் இதுவும் வந்திருக்கு, இன்னும் 6 மாசம் பெட்லன்றது என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியல சார். 5 வயசு ஒண்ணுமே தெரியாத ஒரு பிஞ்சு குழந்தைக்கு எதனால ஒரு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு சேர்த்தோம் சார், வேறு இந்த 2வது மாடியில கிளாஸ் வைக்கணும் வைக்க கூடாதுன்னு தெரியாத ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இவ்வளோ பேரண்ட்ஸுக்கு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியும் ஏன் இவங்களுக்கு மாற்றணும்னு தோணலை அப்படின்ற எனக்கு இன்னும் என்னன்னே தெரியல சார். எனக்கு ஒரு பாத்ரூம்க்கு நான் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் கை பிடிச்சி தானே சார் படிக்கட்டில் கூட்டிகிட்டு போவோம், இல்லை ரோடு கிராஸ் பண்ணால் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம், பாத்ரூம் போனால் வலிக்கிற போதுன்னு கூட யாராவது ஒருத்தர் போவோம், இது கூடயா சார் அவங்க வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்காதா ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு? அதெல்லாம் இல்லாமல் தனியா நாங்க அமைச்சிருவோம், அவங்களே பாத்துப்பாங்க, இப்படி அமைச்சாதான் மெச்சூரிட்டி வரும்னு சொல்றாங்க சார்.
அங்க தனியா அமிச்சாதான் அவங்க ட்ரெயின் ஆவாங்க, தனியா அமிச்சாதான் அவங்களே கழுவு பழகிப்பாங்க, அவங்களே ட்ரெஸ் போடுறதுக்கு தெரியணும் இல்லையா, நாங்க கூட ஆயமா அமிச்சு அமிச்சு எப்படி நாளைக்கு அதுவே பழக்கம் ஆயிரும்ன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே அவங்க சொல்ற பதில் எதுவுமே பாத்தீங்கன்னா என்னால என் குழந்தைக்கு மட்டும் இல்ல சார், இனி அங்க படிக்கிற எந்த குழந்தைக்கும் இந்த சூழ்நிலை வரக்கூடாது. என் என் ஒய்ஃப் எல்லாம் வந்து பைத்தியக்காரு மாதிரி இருக்கிறா சார், என்ன பேசணும் என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியாம குழந்தைய பக்கத்துல அப்படியே கண்ணு விரிச்சு மூணு நாளா இந்த தூக்கமும் இல்ல சாப்பாடும் இல்ல ஒண்ணும் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்கா சார், என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. இந்த நிலைமை யாருக்கும் கண்டிப்பா வரக்கூடாது சார். இப்ப வந்து ஸ்கூல் சைடுல இருந்து உங்க மருத்துவ செலவு எதனா ஏத்துருக்காங்களா? ஸ்கூல்ல தான் நடந்திருக்கு, அதுக்கான மருத்துவ செலவு ஏத்துருக்காங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் சைடுல இருந்து வந்து பாத்தாங்களா, குழந்தைய பாத்தாங்களா இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு? சார் நானும் வந்து 2 நாளா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போய் திருப்பி ஃபாலோ அப் பண்ணி கேட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லல சார். குழந்தை எப்படி இருக்குன்னு கூட கட்டிசிக்கு கேட்கல. ஆனா அதே சமயம் 2 நாள் கழிச்சு 3வது நாளா ஒரு நபர் பேசினார் சார் போன்ல, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தரப்புல பேசுறேன்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு சார். அதுல கொடுமையா என்னன்னா அவர் பேசுறத பாத்தீங்கன்னா 1000 ஸ்கூல் 1000 பசங்க படிக்கிற இடத்துல 1-2 பசங்களுக்கு இப்படி ஆகதான் செய்யும், அதெல்லாம் நாங்க வந்து நீங்க பெருசு படுத்த கூடாது, நாங்க அதெல்லாம் ஒன்னும் பண்ணவும் முடியாதுன்ற தான் பேசுறாரு. அவர் பேர் தெரியுமா சார்? அவர் பேர் அஜய் குமார்ன்னு சொல்லிட்டு அஜய்குமார். பேசுறாரு. ஓகே ஓகே, சரிங்க சார். அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேசுறாரு சார், சம்பந்தம் இல்லாத ஸ்கூல்ல பலாத்காரம் நடக்குது நிறைய ஸ்கூல் இல்ல, கிறிஸ்டின் ஸ்கூல்ல நலமும் நடக்குது, இதெல்லாம் வெளியில வர மாட்டேங்குது. பலாத்காரம் நடந்ததுக்காக இப்ப ஏதோ ரீசெண்டா தாம்பரம் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இழுத்து மூடிட்டாங்க. அது கவர்மெண்ட் அதை பத்தி எல்லாம் மத்த பசங்களோட ஃபியூச்சரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாரு சார் என்கிட்ட. யார்? அஜய்குமார் சார் உங்ககிட்ட சார்? நான் என்கிட்ட போன்ல பேசினார் சார், நான் கேட்டேன் சார் நீங்க ஸ்கூல் படிப்பு ஃபியூச்சர் இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார் கண்டிப்பா, ஆனா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அவங்க பேரண்ட்ஸோட மனநிலைமை, அந்த குழந்தையோட மனநிலைமை சைக்காலஜிக்கலா எப்படின்னு நீங்க யோசிப்பீங்களான்னு கேட்டேன். அதை பத்தி எல்லாம் அவருக்கு எதுவும் கவலை இல்லை சார், பலாத்காரம் ஆனா குழந்தைய பத்தியோ இல்ல அந்த ஃபேமிலியோட ஃபியூச்சரோ இல்ல அவங்களோட அடுத்த மனநிலைமையோ அவங்க அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா இருக்காதா எது பத்தியும் அவருக்கு கவலை இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா தப்பு அங்கங்க எல்லா இடத்துலயும் தாங்க நடக்குது, எல்லா ஸ்கூல்லயும் நடக்கும்ன்ற மாதிரி தான் பேச, நடக்குது கிறிஸ்டின் ஸ்கூலா இருந்தா அது வெளியில வர மாட்டேங்குது, ஹிந்து ஸ்கூல் மட்டும் ஏன் இப்படி பிரபலப்படுத்துறீங்க, நீங்க வாய்ஸ் மெசேஜ்ல ஸ்கூல் பேர்லாம் சொல்லி போட்டீங்கன்ட்டு என்னை கேள்வி கேட்கறாங்க சார். ஒரு குழந்தை நல்லா இருக்கா எப்படி இருக்கா வழி இருக்கா இல்ல என்ன ஏது அதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கூட அனுப்ப முடியல சார் வாட்ஸ்அப்ல, ஆனா போன் பண்ணி இந்த மாதிரி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். எனக்கு இது வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டுதான் சார் நான் குழந்தை இங்க கொண்டு போய் நான் சேர்த்தேன், இல்லனா வீட்டுக்கிட்ட இருக்குதே நல்ல ஸ்கூல்ன்னு நம்பி தானே சார் கொண்டு போய் சேர்த்தோம் குழந்தைங்க. இல்ல சார், அவங்களுக்கு இப்ப வந்து உங்க பிள்ளைக்கு வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்கல்ல, இப்படி எல்லாம் கிளாஸ் டீச்சர் வந்து இந்த மாதிரி பேசினாங்க பழகினாங்க, இது பாடம் நடத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட, அப்படி வந்து ஒரு நாள் உங்ககிட்ட வேற மாதிரி எதனா சொல்லியிருக்காங்களா, டீச்சர் இந்த மாதிரி ரொம்ப அடிக்கிறாங்க திட்டுறாங்க அந்த மாதிரி எதனா சொல்லியிருக்காங்களா? சரி என் குழந்தைக்கே நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு சார். நம்ம என்ன நினைச்சோம்னா நம்ம இப்ப அட்மிஷன் போட்டிருக்கோம் சரி, இது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஏன் பெருசுப்படுத்தணும், நானே இல்ல சார் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடந்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களும் வர்றதில்ல பேரண்ட்ஸையும் பார்க்க முடியல, கேட்டா டிசி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர்த்து, மண்டையில நிறைய பேரண்ட்ஸ் இப்ப எனக்கு போன் பண்ணி ஒரு குழந்தை இருந்தது மண்டையில அடி வாங்குச்சு ஸ்கல்ல இருந்து ரத்தத்தோட கூட்டிட்டு போனாங்க அப்புறம் வரவே இல்லைன்றாங்க, இன்னொரு பேரண்ட் போன் பண்ணி பாத்ரூம் கிட்ட ஸ்கூல் பாத்ரூம் கிட்ட ஒரு சொறி நாய் கடிச்சிருச்சு அப்புறம் அந்த குழந்தை போச்சு அது வரலன்றாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்பதான் சார் காதுக்கு வருது. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் என் குழந்தைய சேர்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா சேர்த்திருக்கவே மாட்டேனே சார், இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இல்ல எனக்கு தெரியாம போச்சே சார். ஒரு ஒரு பேசிக்கா ஒரு ஒரு ஃப்ளோர்லயும் ஒரு சின்ன ஒரு டாய்லெட் வைக்கிறதுல என்ன சார் இருக்கு, நம்ம என்ன பெரிய பெரிய வெஸ்டர்ன் கிளாசட்டா சார் வைக்க சார், குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சிமெண்ட்ல ஒரு ஸ்லோப் இழுத்து ஒரு ஒரு பைப்பை கீழே இழுத்தா போதுமே சார், பெரிய செலவும் ஒன்றும் இல்லையங்களே சார், ஒரு 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 சின்ன ஒரு 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 இது பண்ணியிருந்தா இது மாதிரி ஆயிருக்கவே ஆயிருக்காது, 3வது மாடியில வச்சு 2வது மாடியில வச்சு அந்த ஃப்ளோர்ல ஒரு பாத்ரூம் இருந்தா கூட தப்பிச்சிருப்பாள் சார்,
அதுவும் பண்ணல. சரி, கீழே வரைக்கும் போறாளேயா, அறையாவது கூடையாவது ஒரு ஒரு அமிச்சிருந்தா கூட தப்பிச்சிருப்பா. சரி, இன்னைக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் இன்னும் எப்படிதான் அதை திருப்பி நடக்கிற வரைக்கும், இல்ல திருப்பி ஃபுல்லா பிசியோதெரபி ட்ரைனிங் கொடுத்து நடக்க வச்சாதான் அது தெரியும் எப்படி எந்த நடப்பான்னு சொல்லிட்டு. இந்த விஜயதசமி சார் கொண்டு போய் பரதநாட்டியம் கிளாஸ் சேர்த்து விட்டேன், 1 வாரம் கூட அவளையே சார், திருப்பி எப்போ நடப்பானே தெரியலையே, இப்போ என்ன பண்ண போறதுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல சார். இவங்க ஒரு கர்டிசிக்கு ஒரு கால் பண்ணி குழந்தை எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்கலையே சார் யாருமே. இந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தது ஏன் கொடுத்தீங்கன்னு மட்டும் ஒருத்தர் போன் பண்றாரு சார் மேனேஜ்மெண்ட்ல இருந்து. அது வரைக்கும் ஒரு குழந்தை பத்தி என்ன ஏதுன்னு கூட ஒரு ஒரு சின்னதா ஒரு பக்கத்து ரோட்ல ஒரு நாய் அடிபட்டா கூட யாராவது போய் என்ன ஏதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்களே சார். இவங்க ஸ்கூல்ல ஒரு குழந்தை தானே சார், அந்த கிளாஸ் டீச்சரோட கிளாஸ்ல ஒரு 4 வயசு குழந்தை தானே, யாருக்குமே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா, மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா, எதுவுமே கிடையாது சார். இதுவரைக்கும் சரிங்க சார். சார், உங்களுடைய ஆடியோ பதிவை நாங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஜி தமிழ் நியூஸ்ல வந்து உங்களுடைய ஆடியோ பதிவை வந்து ஒளிபரப்பு செய்யலாமா சார்? தாராளமா பண்ணுங்க சார். இனிமே எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒன்னும் வரவே கூடாது சார். நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல இதே ஸ்கூல்ல தான் சார், இந்த எங்க ஏரியால இருக்கிற பூக்காரம்மா குழந்தைங்களும் படிக்கிறாங்க, இதே ஸ்கூல்ல தான் சார் என் குழந்தைய டெய்லி ஆட்டோல கூட்டிட்டு போற ஆட்டோ டிரைவரோட குழந்தைங்களும் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டுறவங்க சார். டெய்லிக்கும் 100க்கும் 200க்கும் கஷ்டப்பட்டு பூ வித்து ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற குழந்தைங்களும் இதே ஸ்கூல்ல தான் சார் படிக்குது என் குழந்தைங்களோட. இந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு கண்டிப்பா வரவே கூடாது சார். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சு? நான் இந்த தயவு செஞ்சு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் சார், கொஞ்சம் ஸ்கூலுன்னு இருந்தா குழந்தைங்களுக்கு எந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல சின்ன குழந்தைங்களுக்கு வைங்க, பக்கத்துலயே ஒரு டாய்லெட் வைங்க, எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இந்த மாதிரி எங்கேயுமே நடந்துடக்கூடாது. என் குழந்தை படுற கஷ்டம் இனி யாருமே படக்கூடாது சார், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் சார். இது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் பேசுறதுக்கே முடியல சார், ஒன்னும் பண்றதுக்கு தெரியல. சரிங்க சார், ஓகே சார், தேங்க்யூ சார்.